கட்டாயமாக எல்லாருக்கும் உதவி தேவை. இங்க சொல்லப்பட்டிருக்கபடி தனிப்பட்ட மனிதனுக்கும் உதவி தேவைப்படுகிறது, ஒரு திருச்சபை மக்களுக்கும் உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை அவர் யாரிடத்திலே கேட்டிருக்கிறார் என்றால், எனக்கு ஒத்தாசவரம் பர்வதமாகிய ஒரு கண்மலையாகிய ஒன்னு 10 சொல்லப்படுகிறது. அந்த கண்மலை யார் என்றால், அது கண்மலையாகிய கிறிஸ்துவே என்று சொல்லி. அப்படினா ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் இவர் ஒத்தாசையை கேட்டிருக்கிறார், உதவியை கேட்டிருக்கிறார். ஒரு நபர்களுக்கு யாரிடத்திலே உதவி கேட்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் உதவியை கேட்கிறார்கள், அந்த உதவி யாரிடத்துல கேட்கிறோம் என்று தெரியாமல் கேட்கிறதுனாலே, நான் கேட்கக்கூடிய நபர் எனக்கு உதவி செய்ய முடியுமா, நான் கேட்கக்கூடிய நபர் எனக்கு உதவி ஒத்தாசை பண்ண முடியுமா என்று சொல்லி, இன்னைக்கு அறியாமலேயே தெரியாமலேயே இன்னைக்கு அநேக உதவிகளை கேட்கிறார்கள். அதனாலே அவர்கள் எதிர்பார்க்கிற உதவிகள் அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடுகிறது, அவர்கள் பெறாமலே போய்விடுகிறார்கள். என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உதவி செய்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறார், உதவி செய்வதற்கு இருக்கிறார். அவர் நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆனா அவரை நோக்கி இன்றைக்கு உதவி கேட்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். எனக்கு அநேக உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் உதவி தேவை என்பதை நான் முதலாவதே சொல்லிவிட்டேன். எல்லோரும் உதவி கேட்கிறார்கள், ஆனால் யாரிடத்திலே உதவி கேட்கிறார்கள்? இதுவரைக்கும் எனக்கு உதவி தேவைப்படும் போது, எனக்கு உதவிகளை வரும்போது, உதவிக்கு அவசியமான நேரத்தில் நான் யாரிடத்திலே உதவி கேட்டிருக்கிறேன், நான் யாரிடத்துல உதவியை நாடியிருக்கிறேன்? இந்த சங்கீதக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது, ஆண்டவரிடத்திலே உதவி கேட்க வேண்டும் என்று. ஆண்டவராயிருக்கிற இயேசுவினிடத்தில் உதவி கேட்டே அவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் 2 முடிக்கிறதை நாம் கவனிக்க, 2 முடிக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அப்படியேனா ஆண்டவரிடத்திலே ஒரு மனிதன் உதவி கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் அவருக்கு உதவி செய்வார். ஆனால் இன்றைக்கு அநேகர் உதவிகளை கேட்கிறார்கள், யாரிடத்துல கேட்க எனக்கு அநேக யாரிடத்தை கேட்கிறார்கள், தங்கள் குடும்பத்திலே மூத்த மரித்தவர்கள், அது தகப்பனாக இருக்கலாம், அது தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கலாம், அநேக மரித்து போனவர்களிடத்தில் உதவி கேட்கிறார்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஒரு விசேஷ நாட்கள் வரும்போது, ஒரு சுப தினங்கள் வரும்பொழுது, அந்த நாளுக்கு அவருடைய படங்களை, உருவ படங்களை வைத்துவிட்டு அவள் முன்பாக நின்று கொண்டு, தகப்பனே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்னா, அவர் மரித்து போன ஒரு நபர், வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு முறை பிறப்பதும், அவன் பிறந்து முழு உலகத்திலும் வாழ்ந்து அவன் ஆண்டவராய் இயேசு கொடுக்க ரட்சி பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு வேதம் காட்டுகிறபடி அந்த மனிதன் வாழ்ந்து மரிக்கும் பொழுது, ஒருவேளை இந்த வேதம் காட்டுகிறபடி வாழ்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான தேவன் என்றும், அவருடைய இந்த பூமிக்கு வந்தார், முழு உலக மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே முழுகி ஞானஸ்தானம் பெற்று அவர் வாழ்ந்து, ஒருவேளை மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் அவர் மரித்திருந்தால் அவர் பரதீசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒருவேளை இவைகளை அறியாமல், இவர்களை தெரிந்தும் இதை உதாசனைப்படுத்திவிட்டு, அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அல்லல் தட்டிவிட்டு, தங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு, இல்லை புறம்பாக்கி விட்டு, தன் விருப்பம் போல வாழ்ந்து ஒரு நாள் மரணத்தை சம்பவி, மரணத்தை சந்திக்கும் போது அப்படிப்பட்ட நபர்கள் போகிற இடம் நரகமே என்று சொல்லி அந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காரியத்தில் ஒரு காட்ட சின்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நாங்கள் நம்புகிறபடி, இந்த வேதம் சொல்லுகிறபடி, நரகம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒரு உண்டு என்று இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது, சத்திய வேதம் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனாலே நரகம் உண்டு, பரலோகம் உண்டு, பாவம் செய்யக்கூடாது, பாவத்திலே வாழக்கூடாது என்று சொல்லி இந்த சத்திய வேதத்தை எடுத்துக்கொள்கிற அனைத்து நபர்களும் பாவம் செய்யக்கூடாது என்று போதிக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு இதிலே ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. என்னவென்றால், யார் நரகத்தை பார்த்தது, யார் பரலோகத்தை பார்த்தது, நரகம் ஒன்று இல்லை என்று சொல்லி வாதிடுகிறவள் உண்டு. உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றுனா, ஒருவேளை நீங்கள் நம்புகிறபடி நரகம் ஒன்று இல்லை, பரலோகம் ஒன்றும் இல்லை என்றால் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க எங்க இருப்பீங்களோ அங்கே நாங்களும் இருக்கிறோம், நாங்கள் எங்க இருக்கிறோமோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள், யாருக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை இந்த வேதம் சுட்டி காட்டுகிறபடி, நாங்கள் நம்புகிறபடி
நரகம் ஒன்று உண்டு என்றான், பரலோகம் ஒன்று உண்டு என்றான், இன்றைக்கு மரித்தான், நீங்கள் எங்க போவீர்கள் என்பதை நீங்க சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் அந்த சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் நம்புகிறபடி பரலோகம் இல்லை நரகம் என ஓகே ப்ராப்ளம், ஒருவேளை நாங்கள் நம்புகிறபடி நரகம் இருந்தால், நாங்கள் நம்முடைய பரலோகம் இருந்தால், இன்றைக்கு நீ மரிப்பாயனால் எங்கே போவை என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள்.